எல்லாருக்கும் வணக்கம் நான் உம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் கமிக்கும் வீடியோக்குள்ளே பொறுத்த மாரி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க அது என்ன அப்படின்னா ஜோதிடம் சம்பந்தமாகவோ அல்லது உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ அல்லது சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பிறந்தவங்களை பத்தி தான் வந்து தெளிவாக பார்க்க போறோம் மகர ராசி மகர ராசியில் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் இந்த மகர ராசியானது கால புருஷனுக்கு பத்தாவது வீடாக வருதுங்க இந்த மகர ராசியில பார்த்தீங்கன்னா உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களும் திருவோணம் முதல் நான்கு நட்சத்திர பாதங்களும் அவிட்டம் முதல் இரண்டு நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தான் வந்து இந்த மகர ராசி மேலும் நான் இப்போ சொல்ல போற இந்த பலன்கள் எல்லாமே வந்து பொதுவான ஒரு பலன்கள் தான் உங்களோட சொந்த ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசா புக்திகளின் அடிப்படையில் இந்த பலன்கள் வந்து மாறுபடலாங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பற்றி ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துடலாங்க மாத தொடக்கத்துல மகர ராசியில சனி பகவான் வக்ரகதியில செஞ்சிருக்கிறாருங்க அதற்கடுத்து கும்ப ராசியில் வந்து குரு பகவான் வக்ரகதியில் இருக்காரு ரிஷபத்தில் ராகு பகவான் இருக்காருங்க விருச்சிகத்தில் கேது பகவான் இருக்காங்க அதற்கடுத்து கடகத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசிக்குள்ளே போகிறாருங்க அதே போல் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்து சூரிய பகவானும் வந்து கடகத்திலிருந்து பயிற்சியாகி சிம்ம ராசிக்குள்ளே போகிறாரு சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார் அதற்கடுத்து சிம்மத்துல வந்து செவ்வாயும் சுக்கரனும் வந்து மாத தொடக்கத்துல இருக்காங்க இங்கே சுக்ரன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாயி கன்னி ராசியில சுக்ரன் வந்து நீச்சம் அடைகிறார் அதற்கடுத்து இந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க சிம்ம ராசிலேயே சஞ்சரிக்கிறாருங்க இதுதான் வந்து இந்த மாதத்தோட கிரக நிலைங்க மகர ராசிக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு ஆறுக்கும் எட்டுக்கும் அதிபதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சூரியனும் ஒன்றாக சேர்ந்து குருவினுடைய பார்வையில ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறாங்க மேலும் எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரிய பகவான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஆட்சி பெற்ற நிலையில அமரப்போகிறார் இதனால ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு லாட்ரி ரேஸு பந்தயம் இது போன்ற வழியில் உங்களுக்கு வந்து நல்ல பண வரவு வந்து கிடைக்க போதுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக வந்து பணப்புழக்கம் உண்டாகும் மேலும் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரிய பகவான் வலுத்தாலும் கூட அவர் வந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்பவே நல்லா இருக்க போதுங்க உங்களோட மருத்துவ செலவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் மனதளவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு தன்னம்பிக்கையோட நீங்க வந்து இருப்பீங்க மேலும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த சோம்பல்கள் மனத்தளர்வு இது எல்லாமே வந்து இந்த மாதம் வந்து படிப்படியாக நீங்குங்க உங்கள் வாழ்க்கையில வந்து இந்த ஜென்ம சனிக்கு நடுவே வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது மேலும் வெளிநாடு போறதுக்கான முயற்சியில நீங்க வந்து இப்போ இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கு தகுந்த ஊதியம் இப்போ கிடைக்குங்க அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நானும் வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் சும்மா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து ஜென்ம சனி காலத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கே ஆகாதுங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களோட முழு எஃபர்ட்டையும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அதற்கடுத்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் வந்து கட்டுக்குள்ளே இருக்குங்க மேலும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வங்கியில் லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குங்க உங்களிடம் வந்து கடன் வாங்கியவங்க அந்த கடனை வந்து இந்த மாதம் வந்து திருப்பி செலுத்த முயற்சிப்பாங்க மேலும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை வந்து புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் இவங்க எல்லாருமே பார்க்கறதுனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதிய புதிய முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அந்த முயற்சியில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெயர் புகழ் செல்வாக்கு கௌரவம் வந்து இந்த காலகட்டத்தில் உயர ஆரம்பிக்கும் மேலும் ரொம்பவே வந்து தைரியமாக வந்து டிசிஷனை நீங்கள் வந்து மேக் பண்ணுவீங்க மேலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுடன் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டு தாங்க இருக்கும் மனக்கசிப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஏன்னா இந்த ஜென்ம சனி முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்துட்டு தான் இருப்பாரு ஒன்று வாழ்க்கை துணை கூட சண்டை சச்சரவுன்னு இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணைக்கு ஏதாவது உடம்பு உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு இருக்குங்க இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனையை வந்து சனி பகவான் ஏற்படுத்தி கொண்டு தான் இருப்பாரு அதற்கடுத்து காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் அதே தாங்க காதல் உறவுகளை வந்து கண்டிப்பாக வந்து சண்டை சச்சரவு இருந்து தாங்க இருக்கும் ஒன்று நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க விட்டு கொடுத்தா நீங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க ஒரு எளியும் புனையமாக தான் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அதற்கடுத்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த மாதத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்ரன் பாத்தீங்கன்னா நீச்சமாயி புதனுடன் சேர்ந்து உச்சம் பெற்ற புதனோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைகிறாருங்க அதனால சொந்த தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில் வந்து உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குங்க மாதத்தோட முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியாது அடுத்து அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்கிற அலுவலக பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த இடத்திற்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாகவோ அல்லது உங்கள் மேல் அதிகாரிகள் மூலமாகவோ உங்களுக்கு நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இந்த மாதம் வந்து குறைய ஆரம்பிக்கும் உங்களோட வேலையை வந்து நீங்கள் வந்து நிம்மதியாக செய்ய போறீங்க அது மட்டும் இல்லாமல் பனிச்சுமை சற்று குறைய ஆரம்பிக்கும் மேலும் உங்ககிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் சரிங்க அந்த வேலையை நீங்கள் திறம்பட செஞ்சு முடிப்பீங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் வேலை பறிப்பானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க அந்த வேலையின் மூலமா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து நிச்சயமா கைக்கு வரும் மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா ஜென்மசனி நடந்துட்டு இருக்குங்க இந்த ஜென்ம காலத்தில் எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை நீங்க விடக்கூடாது இருக்கிற வேலையை முடிஞ்ச வரைக்கும் நீங்க தக்க வச்சுக்கணும் அதனால இப்போ வந்து எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிடுங்க வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்குங்க மேலும் புதிய புதிய விஷயங்களை நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து கற்றுக்க போகிறீங்க அது உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்லூரி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து படிப்பை முடிக்கின்ற சமயத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பணம் சரளமாக இருக்குங்க போதுமான அளவுக்கு பணம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்கள் கையில் இருக்குங்க பற்றாக்குறை அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாது மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதற்கடுத்து கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி காலை பத்து இருபது மணி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி மாலை மூன்று நாற்பத்தைந்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அன்றைய தினத்துல வந்து புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா சந்திராஷ்டம தினத்திலிருந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளானது உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஒன்றுங்க அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் வெள்ளை அப்புறம் கருநீளம் அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் சிவப்பு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போய்ட்டு துளசி மாலையை சாத்தி வழிபட்டு வரலாங்க அல்லது தினமும் வந்து காகத்திற்கு அன்னமிட்டு வழிபட்டு வரலாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு நிச்சயமாக உங்களுக்கு குறையும் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு நிலையை கொடுக்கும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் லைஃப் அதாவது தொழிலில் பார்த்தீங்கன்னா அல்லது வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குங்க உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்ட மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அவங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் நீங்கள் வந்து அக்கறை எடுத்துக்கணும் அது மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவா நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்